வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக மணிஷா பிரியதர் தமிழகத்தில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாட்டிற்கு மத்திய அரசே காரணம் என காஞ்சிபுரத்தில் தமிழக உணவு மற்றும் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆ காமராஜ் தெரிவித்தார் சித்திரை பௌர்ணமியையொட்டி காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சித்திரகுப்தர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்ள தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆ காமராஜ் காஞ்சிபுரம் வருகை புரிந்து கோவிலில் சாமியை தரிசித்து ஏழு கொல்லு ஏற்றி வழிபட்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்க ஐம்பத்தி இரண்டு ஆயிரம் கிலோமீட்டர் மண்ணெண்ணெய் தமிழகத்திற்கு வழங்கி வந்த மத்திய அரசு தற்போது பதினேழு ஆயிரம் கிலோ லிட்டராக குறைத்து உள்ளது அதற்கு காரணம் அனைத்து வீடுகளுக்கும் கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதால் இந்த குறைப்பு நடவடிக்கை எடுத்திருப்பதாக மத்திய அரசு கூறுகிறது இருப்பினும் தமிழகத்தில் மண்ணெண்ணெய் தேவைப்படும் இடங்களுக்கு முறையாக தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்றார் கோடை சீசனின் போது உதகையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் வாகனங்களை நிறுத்தும் இடங்களை கண்டறியும் வகையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மே மாதத்தில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவதால் சிறிய நகரமான உதகை போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருவது வாடிக்கையாகவே உள்ளது இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் வாகனங்களை முறையாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கும் வகையில் உதகை கமர்ஷியல் சாலையில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென் திவ்யா திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ரம்பா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் ஸ்ரீ அம்பாள் சமேத சத்ரகுப்த சுவாமி கோவிலில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சித்ரகுப்த சுவாமியை தரிசித்து வழிபட்டனர் சிறப்பு வாய்ந்த காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ கர்ணகி அம்பாள் சமேத சித்ரகுப்த சுவாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்திற்கு முன்பாக முன்னாள் சித்ரகுப்தருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் சித்ரகுப்தருக்கும் கர்ணகி அம்பாளுக்கும் திருக்கல்யாண உற்சவத்தையொட்டி உற்சவருக்கு பட்டாடைகள் சாத்தப்பட்டு மாங்கல்யம் சமர்ப்பித்து மேல தாளங்கள் முழங்க திரண்டிருந்த திரளான பக்தர்கள் முன்னிலையில் திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது இதனை தொடர்ந்து சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்ய கயிறு மஞ்சள் மற்றும் குங்கும பிரசாதங்களும் வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து உற்சவ ஸ்ரீ கர்ணகி அம்பாள் சமேத சித்ரகுப்தர் நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் பாலித்தனர் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இப்படியவா கோவில்கா

சிக்கி தொழிலாளி தலைசிதறி பலியானார் இருவர் படுகாயம் அடைந்தனர் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகேயுள்ள விண்ணமங்கலம் காட்டுப் பகுதியில் கார்த்தி என்பவரது கல்குவாரியில் கல் உடைக்க வெடி வைத்தபோது வெடை திடீரென வெடித்ததில் வாணியம்பாடி நேதாஜி நகரை சேர்ந்த கூலி தொழிலாளி சேட்டு தலைசிதறி சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் இரண்டு பேர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதுடன் பலியான தொழிலாளியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த பகுதியில் டெல்லி ஃபேக்டரியில் சிறு சிறு விபத்துகள் நடந்த வண்ணம் இருக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை ஃபஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை இருக்கிற தொழிலாளர்களுக்கு போதுமான எந்த உபகரணமும் இல்லாம வேலை செய்யக்கூடிய ஒரு வெடி வைத்து தகர்த்தக்கூடிய பகுதியில் என்ன பாதுகாப்பு இருக்கணுமோ அதையெல்லாம் கடைபிடிக்கல மேலும் அரசு அணு ஆயுத பரிசோதனை தளங்களை வடகொரியா மே மாதத்தில் மூடும் என தென் கொரியா தகவல் தெரிவித்துள்ளது வடகொரிய தலைவர் கிம் ஜாங் அன்னும் தென்கொரிய அதிபர் முன் ஜே இன்னும் தென்கொரிய பகுதியில் அமைந்துள்ள பன்முன்ஜோமில் நடந்த உச்சி மாநாட்டில் சந்தித்துப் பேசினர் அதை தொடர்ந்து கூட்டறிக்கை வெளியிட்ட கிம்ஜாங் அன்னும் முன்ஜே இன்னும் கொரிய தீபகற்ப பகுதியை அணு ஆயுதமற்ற பிரதேசமாக மாற்றவும் போரை கொண்டு வருவதற்காக பணியாற்றவும் உறுதி கொண்டிருப்பதாக அறிவித்தனர் இந்த நிலையில் அணு ஆயுத பரிசோதனை தளங்களை வட கொரியா மே மாதத்தில் மூடும் என அந்நாட்டின் தலைவர் கிம் தென்கொரிய அதிபர் முன்ஜேனிடம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கொரிய தீப கற்பத்தில் அணு ஆயுதங்களை முழுமையாக கைவிட உறுதி கொண்டு கூட்டறிக்கை வெளியிட்டுள்ள வட தலைவர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார் அரக்கோணத்தில் மின்சாரம் பாய்ந்து ஒருவர் பலியானார் அவருடைய உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் திரண்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த சரத்குமார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது நன்றி வணக்கம்